வணக்கம். ஜூலை 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 28ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1024 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1634 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஜூலை 29ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் என்டிபிசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எம்சிஎக்ஸ், ஸ்டவ்கிராஃப்ட். பிவிஆர் சினிமாஸ் குறித்து தினத்தந்திலிருந்து கிடைத்த ஒரு தகவல், சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தியேட்டரை மூட வேண்டும் அப்படின்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி வந்து இப்போ கோர்ட்டுக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தினத்தந்தி செய்தியில். பிவிஆர் சினிமாஸ் இந்த மல்டிப்ளெக்ஸில் 5 ஸ்க்ரீன் வைத்திருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 1155 பேர் படம் பார்க்க முடியும். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பார்க்கிங் இஷ்யூ ஏற்படுது இந்த மல்டிப்ளெக்ஸ் காரணமாக. அதனால தான் இந்த மூடுவதற்கான உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுது தினத்தந்தி செய்தியில். இண்டிகோ ஏர்லைன்ஸ் மீது டிஜிசிஏ அபராதம் விதித்திருக்கிறாங்க, 30 லட்சம் ரூபாய். தகவல் கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க ஆடிட் நடத்தியிருக்கிறாங்க. கடந்த 6 மாத காலத்தில் அவங்களுடைய A321 ஏர்கிராஃப்டில் 4 இன்சிடென்ட் நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அதனால தான் ஆடிட்டுக்கு பிறகு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக மின்ட் பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. இந்த செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கம்பெனிகிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இன்டர்க்ளோப் ஏவியேஷன், இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பேரண்ட் கம்பெனி, அவங்களுக்கு இக்கரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஏலிருந்து A+ ஆக, அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு, A1லேருந்து A1+ ஆக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்டிடிவி குறித்து டெக்கன் ஹெரல்ட்லேருந்து கிடைத்த தகவல், என்எஸ்சி பிஎஸ்சி வியாழக்கிழமை அபராதம் விதிச்சிருக்கிறாங்க என்டிடிவி மீது. தலா 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அவங்களுடைய போர்டு, ஆடிட் கமிட்டி, நாமினேஷன் மற்றும் ரெமினரேஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சேர்க்கும் விதம் அல்லது அந்த முறை சரியாக அவங்க பின்பற்றலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்கு குறித்தான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. March 4, 2020 ஸ்பெஷல் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அபராதம் விதிச்சிருந்தாங்க 5 கோடி ரூபாய் கம்பெனி மீது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, ஃபெமா, ஃபாரன் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், கரெக்டாக அவங்க பின்பற்றலை. அதாவது வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவங்க வந்து வேரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வெளியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் முறைகேடு நடந்துக்கின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ இதை எதிர்த்து அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. July 27ஆம் தேதி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய தீர்ப்பை வந்து இப்போதைக்கு அவங்க தடை செய்திருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2,25,410 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 14,735 கோடி ரூபாய், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 883 கோடி ரூபாய் மட்டுமே நெட் ப்ராஃபிட்டாக இருந்தது. IRCTC தரப்புலந்து ஒரு அப்டேட் இருக்குது. August 25ஆம் தேதி அவங்களுடைய 24வது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் டிவிடெண்ட் 2023 நிதியாண்டிற்கான ரெக்கார்ட் டேட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, August 18. ஆயில் இந்தியா லிமிடெட் August 8ஆம் தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக் கம்பெனியுடைய ஷேர்ஸை ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 29,68,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 222 ரூபாய். அதே நேரத்தில் யூனிஃபி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க ஓரியன்ட் எலக்ட்ரிக்குடைய ஷேர்ஸ், 20 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 222 ரூபாய். ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 116 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 22 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்தது. எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 191 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 97% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 28%, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.6% இந்த குவார்டர் முடிவில், போன வருடம் இதே குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 135 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, அதாவது 1.35%. நெட் என்பிஏ வந்து 1.12% இந்த குவார்டர் முடிவில், போன ஆண்டு இதே குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 95 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு.
கிளான் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய விசாகப்பட்டினம் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜிஎம்பி இன்ஸ்பெக்ஷன், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான இன்ஸ்பெக்ஷன் July 20 July 28 வரைக்கும். இப்போ அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. Form 483 வழங்கியிருக்கிறாங்க. எந்த அப்சர்வேஷன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளான் ஃபார்மா. NACL இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ஃபைனல் டிவிடெண்ட் 25 paisa முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் September 8. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் டிமார்ட் அவங்களுடைய புது கடையை ராஜஸ்தான் ஜோத்பூரில் திறந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ கம்பெனி கைவசம் 331 கடைகள் இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பவர்கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தற்போது அப்டேட் இருக்குது. 2 மாநிலங்களில் அவங்களுக்கு 2 டெண்டருக்கான சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக திகழ்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று ராஜஸ்தான், மற்றொன்று ஆந்திர பிரதேஷில். என்ன தொகைக்கு இந்த டீல் நடந்திருக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. டிசிபி பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 471 கோடி ரூபாய். கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 374 கோடியாக இருந்தது. ஸோ 26% அதிகரிச்சிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 127 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 3.26% இந்த குவார்ட்டரில், போன வருடம் இதே குவார்ட்டரில் 4.21% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.19%, கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 1.82% இருந்தது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 2383 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 216 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. லியூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. 2023 நிதியாண்டிற்கான டிவிடெண்ட் August 10 புது ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க லியூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அத்வைத் இன்ஃப்ராடெக் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்டன்ற தகவல் சொல்லலை. ஆப்டிக்கல் ஃபைபர் கிரவுண்ட் வயர் சப்ளை செய்வதற்கான ஆர்டர் இது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய். பிரமல் என்டர்பிரைசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பைபேக்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 509 கோடி ரூபாய், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 392 கோடி ரூபாய் மட்டுமே இருந்தது. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸில் அவங்க ஸ்டேக்கை விற்பனை செய்திருந்தாங்க. ஸோ அதுக்கு 855 கோடி ரூபாய் வந்திருந்தது. ஸோ அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 2.8% இப்போ, போன வருடம் இதே குவார்ட்டரில் 3.8% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.5%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.9% இருந்தது. பைபேக்கும் அறிவிச்சிருக்காங்க. 1.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறுறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 5.87% திரும்ப பெற போறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக இந்த பைபேக் நடைபெறும். விலை நிர்ணயித்திருப்பது 1250 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 1750 கோடி ரூபாய் செலவு செய்ய போறாங்க இந்த பைபேக் இருக்கு. ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவர்கள் வந்து இந்த பைபேக்ல பங்கெடுத்துக்க மாட்டாங்கன்னு அப்டேட் கொடுத்திருக்காங்க பிரமல் என்டர்பிரைசஸ். பைபேக்னா என்ன, ஓப்பன் ஆஃபர் ரூட்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெஸ்லி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு ப்ரோக்கரேஜஸ் கம்பெனி என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க விரைவாக பார்க்கலாம். ஜெஃப்ரிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 19,900 ரூபாய். நுவாமா பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 25,810. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 24,500. மோதிலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 22,465. நசாரா டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ 14% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 254 கோடிகள். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 21 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. இ முத்ரா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 807 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 53%, குவார்டர் ஆன் குவார்டர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 164 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4% அதிகரிச்சிருக்கு. என்எல்சி இந்தியா லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,316 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 414 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% விழுந்திருக்கு. அனூப் இன்ஜினியரிங் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 125 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 142% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 19 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 260% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.